வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் தனிதா. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எக்ஸாம்பிள் 6.53 பார்க்கலாம். ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் பாசிங் த்ரூ த இன்டர்செக்ஷன் ஆஃப் த பிளேன்ஸ் ஆர் வெக்டர் டாட் ஐ வெக்டர் பிளஸ் ஜே கேப் பிளஸ் கே கேப் பிளஸ் 1 ஈக்குவல் டு 0 அண்ட் ஆர் வெக்டர் டாட் 2 ஐ கேப் மைனஸ் 3 ஜே கேப் பிளஸ் 5 கே கேப் இஸ் ஈக்குவல் டு 2 அண்ட் த பாயிண்ட் மைனஸ் 1, 2, 1. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ரெண்டு பிளேனோட லைன் ஆஃப் ரெண்டு பிளேன் இன்டர்செக்ட் ஆகுது, அந்த லைன் ஆஃப் இன்டர்செக்ஷன் வழியே இன்னொரு பிளேன் பாஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இதை ரெண்டு பிளேன் எடுத்துக்கங்க. ஸோ இது ஒரு பிளேன், இது ஒரு பிளேன், ஓகேங்களா? இந்த ரெண்டு பிளேன் அங்கே பாருங்க, இந்த ரெண்டு பிளேனோட லைன் ஆஃப் இன்டர்செக்ஷன் வழியே இன்னொரு பிளேன் பாஸ் ஆகுது. தட் மீன்ஸ் இந்த சைடு ஒரு பிளேனாகவும் இந்த சைடு ஒரு பிளேனாகவும் எடுத்துக்கோங்க. இதுதான் லைன் ஆஃப் இன்டர்செக்ஷன், ஓகேங்களா? இந்த லைன் ஆஃப் இன்டர்செக்ஷன் வழியாக இன்னொரு பிளேன் பாஸ் ஆகுது. இந்த பிளேனோட ஈக்குவேஷன் இதுதான் இன்னொரு பிளேன், அந்த லைன் ஆஃப் இன்டர்செக்ஷன் வழியே இன்னொரு பிளேன் பாஸ் ஆகுதுன்னு வச்சுங்க. இந்த பிளேனோட ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிக்கணும், ஓகேங்களா? ஸோ அந்த பிளேனோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். அந்த பிளேன் மேலே ஒரு பாயிண்ட் மட்டும் கொடுத்துட்றாங்க, இந்த பிளேன் மேலே ஒரு பாயிண்ட் மட்டும் கொடுத்துட்றாங்க, நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாருங்கள். ஸோ நம்மளுக்கு ஏற்கனவே இந்த மாதிரி லைன் ஆஃப் இன்டர்செக்ஷன் வழியாக பாஸ் ஆக நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். ஃபஸ்ட் பிளேனோட ஈக்குவேஷன் ப்ளஸ் லாம்டா இன்ட்டு செகண்ட் பிளேனோட ஈக்குவேஷன் போட்டோம்னா நமக்கு தேவையான பிளேனோட ஈக்குவேஷன் கிடைச்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ரெண்டு பிளேனோட ஈக்குவேஷன் எடுத்துலாம், equation of the planes are அப்படின்னு போட்டு. ஸோ ஃபஸ்ட் பிளேனோட ஈக்குவேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெக்டர் ஃபார்மெட்டில் கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு கார்ட்டீஷியன் ஃபார்மாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கால்குலேஷன் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதை நம்ம கார்ட்டீஷியன் ஃபார்மாக மாற்ற போகிறோம், ஓகேங்களா? அப்போ ஆர் வெக்டருக்கு பதில் எக்ஸ்ஐ வைஜே இசட்கே போட்டு டாட் மட் எடுத்தோம்னா கார்ட்டீஷன் வந்துடும் இல்லைங்களா? அப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் பிளஸ் 1 ஈக்குவல் டு 0, டேக் திஸ் அஸ் ஃபஸ்ட் ஈக்குவேஷன், ஓகேங்களா? அடுத்து செகண்ட் பிளேனோட ஈக்குவேஷன் என்னதுங்க, ஆர் வெக்டர் டாட் 2i கேப் மைனஸ் 3 ஜே கேப் பிளஸ் 5 கே கேப் இஸ் ஈக்குவல் டு 2 இருக்குது. இதை நீங்கள் கார்ட்டீஷியன் ஃபார்மெட்டில் மாற்றுறீங்கன்னா 2x மைனஸ் 3y பிளஸ் 5z, இந்த 2 என்ன சார் கொண்டுவாங்க, அப்போ மைனஸ் 2 ஈக்குவல் டு 0 ஆகும். இது வந்து 2 செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டோம். இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த ரெக்வயர்ட் பிளேன் இஸ் ஈக்குவேஷன் ஆஃப் த ரெக்வயர்ட் பிளேன் இஸ் ஈக்குவேஷன் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ப்ளஸ் லாம்டா இன்ட்டு செகண்ட் ஈக்குவேஷன், அதுதான் ஃபார்முலா இல்லைங்களா? ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ப்ளஸ் 1 ப்ளஸ் லாம்டா இன்ட்டு செகண்ட் ஈக்குவேஷன் 2x மைனஸ் 3y ப்ளஸ் 5z மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. ஸோ பிளேனோட ஈக்குவேஷன் வந்து ஜென்ரல் ஃபார்முல இருக்குது. இன்னும் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா லாம்டாவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா? ஸோ இந்த பிளேன் மேலே ஒரு பாயிண்ட் அவங்க கொடுத்துட்டாங்க. என்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, மைனஸ் 1, 2, 1 கொடுத்துருக்காங்க. இந்த பாயிண்ட் இந்த பிளேன் மேலே இருக்குது. அப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணலாங்களா? ஸோ இது டேக் திஸ் அஸ் த ஈக்குவேஷன் நம்பர் 3. ஸோ சப்ஸ்டியூட் மைனஸ் 1, 2, 1 இன் ஈக்குவேஷன் 3. சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன வரும், மைனஸ் 1 ப்ளஸ் 2 ப்ளஸ் 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் லாம்டா இன்டு 2 இன்ட்டு மைனஸ் 1 வந்து மைனஸ் 2, மைனஸ் 3 இன்ட்டு 2 வந்து மைனஸ் 6 ப்ளஸ் 5 இன்ட்டு 1 வந்து 5 மைனஸ் 2 ஈக்குவல் டு 0 ஆகும். இப்போ மைனஸ் 1 ப்ளஸ் 1 கேன்சல் ஆகிரும், 3 ப்ளஸ் இங்கே என்ன வருங்க, மைனஸ் 10 ப்ளஸ் 5 வருது, அப்போ மைனஸ் 5 லேம்டான்னு ஆகும் இல்லைங்களா? மைனஸ் 5 லேம்டா இஸ் ஈக்குவல் டு 0, 5 லேம்டா இஸ் ஈக்குவல் டு 3 வரும், லேம்டா இஸ் ஈக்குவல் டு 3/5. இப்போ நம்ம லேம்டாவோட வேல்யூ 3/5 கொண்டாந்து திரும்ப இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணோம்னா நமக்கு தேவையான ஈக்குவேஷன் அந்த பிளேன் கிடச்சிரும். சப்ஸ்டியூட் லேம்டா இஸ் ஈக்குவல் டு 3/5 இன் ஈக்குவேஷன் 3, தேர்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன வரும் பாருங்க, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ப்ளஸ் 1 ப்ளஸ் 3/5 இன்ட்டு 2x மைனஸ் 3y ப்ளஸ் 5z மைனஸ் 2 ஈக்குவல் டு 0 வரும், ஓகேங்களா? இப்போ இதை நம்ம கால்குலேஷன் போட்டலாம். இப்போ எல்சிஎம் மடங்கு எல்லாத்தையும் 5 இன்ட்டு பண்ணுங்கள், எல்சிஎம் மடங்கு எல்லாத்தையும் 5 இன்ட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 5x ப்ளஸ் 5y ப்ளஸ் 5z ப்ளஸ் 5. இதை 5 இன்ட்டு பண்ணப்போ 5 கேன்சல் ஆயிரும், இங்கே இருக்க மீதி 3 உள்ள இன்ட்டு பண்ணிடுங்க. ஸோ ப்ளஸ் 6x மைனஸ் 9y ப்ளஸ் 15z மைனஸ் 6 இஸ் ஈக்குவல் டு 0 ஆகும். இப்போ இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுங்க, 5x ப்ளஸ் 6x வந்து 11x, 5y மைனஸ் 9y வந்து மைனஸ் 4y அண்ட் 5z ப்ளஸ் 15z ப்ளஸ் 20z. நெக்ஸ்ட்டு 5 மைனஸ் 6 வந்து மைனஸ் 1 வரும், மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. ஸோ திஸ் இஸ் த ரெக்வயர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன்.